ஹலோ நண்பர்களே எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச்சுலர்ஸ் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் செய்யக்கூடிய இந்த ஈஸியான மெத்தடை பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உணவை நீங்கள் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கிண்ணா நூடுல்ஸ் வாங்கி அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நார்மலாக கொஞ்சம் சுடுதண்ணியை போட்டாலே அது வெந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு கட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு வெங்காயம் போதும் அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தால் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா ஆப்டாக இருக்கும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி பொடிசாக போட்டுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா தக்காளி சுருளாக வதங்கட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக இப்போ இதுக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்திடலாம் நீங்கள் போட்ட தக்காளி வெங்காயம் வதங்கணும்னா ஸ்டார்டிங்லேயே உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா மசியாக வதங்கட்டும் முடிஞ்ச அளவு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கடைகளில் கிடைக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கரம் மசாலா கொஞ்சமாக சேர்க்குறேன் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே தக்காளி சாஸும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சாஸ் ரொம்ப முக்கியம் அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சாஸு சில்லி சாஸு தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு அதே நேரத்தில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அவிச்சி வச்சுருக்க அந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம் மெதுவாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நூடுல்ஸ் செய்கிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் அதிகமாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க நூடுல்ஸ் சேர்த்த பிறகு நூடுல்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கிரேவி வந்து அந்த நூடுல்ஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம் உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் ருசியான முறையில் ஈஸியான மெத்தடில் வீட்டிலேயே நூடுல்ஸ் உணவு ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்துல இதே அளவுகளோட நீங்களும் நூடுல்ஸ் வாங்கி வீட்லேயே குழந்தைகளுக்கும் பெரியவளுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பேச்சிலர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க டேக் கேர் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்